வணக்கம் நண்பர்களே, ஜஸ்ட் நோயிட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம July 1 முதல் July 5 வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்வி பதில்களை பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்க, தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்கு அமையவிருக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. இது வந்து லோத்தல் அமையவிருக்கிறது. ஸோ லோத்தல் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதில் வந்து இண்டஸ் வேலி, ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய ஒரு கப்பல் அணையும் தளம் இருந்ததற்கான சான்றுகள் வந்து இருக்குது. அதை ஒட்டி தான் இந்த தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகமும் இங்கு அமையவிருக்கிறது. குறிப்பாக இரண்டு அமைச்சகங்களுடைய அந்த கூட்டு முயற்சியில் இது அமையவிருக்கிறது. ஒன்று வந்து துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகம், இன்னொன்று வந்து இந்தியாவினுடைய கலாச்சார அமைச்சகம். இந்த இரண்டு அமைச்சகங்களுக்கு இடையிலான கூட்டு முயற்சியில் தான் இந்த தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தை அமைக்கவிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவினுடைய கடல்சார் பாரம்பரியத்தை காட்சிப்படுத்தும் விதமாக அமையும். அடுத்து இரண்டாவது கேள்வி, ஓசோன் படலத்தின் நிலை பற்றி விளக்கும் ஓசோன் மற்றும் புற ஊதா கதிர்கள் அறிக்கை, அதாவது ஓசோன் அண்ட் அல்ட்ரா வயலட் புல்லட்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எந்த அமைப்பு வெளியிடுகிறது அப்படின்னு கேள்வி இருக்குது. இங்கே ஆப்ஷன் டி, உலக வானொலியியல் அமைப்பு, வேர்ல்டு மீட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இப்போது இந்த அறிக்கையிலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன் படலம் மெதுவாக சீரமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சிஎஃப்சிஸ், ஓசோன் அந்த ஓசோன் படலத்தினுடைய டிப்ளீஷனுக்கு காரணமான சிஎஃப்சிஸை வந்து இப்போ பயன்பாட்டிலேருந்து முற்றிலுமாக நீக்கிட்டதன் விளைவாக ஓசோன் படலம் மெதுவாக சீரமைந்து வருது அப்படிங்கிறது இந்த அறிக்கையிலேருந்து நமக்கு கிடைச்ச ஒரு தகவல். அடுத்து மூன்றாவது கேள்வி, ப்ராஜெக்ட் வேவ் என்பது எந்த வங்கியினுடைய டிஜிட்டல் சேவையாகும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி, இந்தியன் வங்கி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இந்த வேவ் அப்படின்னா ஆங்கிலத்தில் வந்து அதுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது, வேர்ல்ட் ஆஃப் அட்வான்ஸ் விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் அது. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வேவுங்கிறது ஏற்கனவே இந்த டிஜிட்டல் சேவை அப்படிங்கிறது இந்தியன் வங்கிக்கு இருக்குது. பட் இது சார்ந்த ஒரு புதிய சர்வீஸ், எலக்ட்ரானிக் பேங்க் கேரண்டி சர்வீஸை வந்து இவங்க புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் வேவ் திரும்பவும் செய்தியில் இருந்தது. அடுத்து நான்காவது கேள்வி, இசரஸ் என்கிற மொபைல் செயலி ஒன்றிய அரசின் எந்த திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்கு. இசரஸ் மொபைல் ஆப், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தீன்தயாள் அந்தியோத்யா யோஜனா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது எதற்கான செயலி அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகளிர் சுய உதவிக்குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மகளிர் சுய உதவிக்குழுக்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு செயலியாக இது விளங்குகிறது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, இந்தியாவின் முதல் ஆளில்லா விமான காவல் பிரிவு, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரோன் போலீஸ் யூனிட் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த கேள்வியில் கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பி, சென்னை அப்படிங்கிறது சரியான விடை. சமீபத்தில் தான் இதை இன்னாகிரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, 2023 ஆசிய கபடி சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது அப்படின்ட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் கபடி அப்படின்னாலே இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அணி. ஸோ ஆப்ஷன் ஏ, இந்தியா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவில் மிகப்பெரிய இயற்கை வளைவு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்ட்டுருக்கு. அதாவது இந்தியாஸ் பிக்கெஸ்ட் நேச்சுரல் ஆர்ச், இயற்கையாகவே அமைந்த வளைவு, நேச்சுரல் ஆர்ச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஸோ ஒடிசாவில் இருக்கக்கூடிய சுந்தர்கர் பகுதியில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய இயற்கை வளைவானது அமைந்திருக்கிறது. இதை வந்து ஜிஎஸ்ஐ, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கு வந்து ஜியோ ஹெரிட்டேஜ் டேக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எட்டாவது கேள்வி, தேசிய மருத்துவர்கள் தினம் எங்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி, July 1 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இங்கே வந்து டாக்டர் பிதான் சந்திர ராய் அப்படிங்கிறவருடைய அந்த நினைவை போற்றும் விதமாக தான், அவருடைய பிறந்த தினம் மற்றும் இறந்த தினம் இரண்டையும் அனுசரிக்கும் விதமாக தான் இந்த தேசிய மருத்துவர்கள் தினத்தை இந்தியாவில் அனுசரிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான தீம் கருத்துரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட்டிங் ரெசிலன்ஸ் அண்ட் ஹீலிங் ஹேண்ட்ஸ். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, தமிழ்நாட்டில் காப்பு காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதை வந்து எந்த சட்டத்தின் கீழ் அறிவிக்கிறாங்க அப்படின்னு இந்த கேள்வி இருக்குது. ஸோ இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 கீழே தான் தமிழ்நாட்டில் காப்பு காடுகள் அறிவிக்கப்படுகிறது. ஸோ இது ஏன் சமீபத்தில் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 24 காப்பு காடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த தமிழ்நாடு வனச்சட்டத்தினுடைய 16வது பிரிவின் கீழ் அந்த வரைப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படுகிறது. அடுத்து 10வது கேள்வி, 2022 மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் தரவரிசையில் தமிழ்நாட்டின் எந்த மாநிலமானது வளங்காப்பு மற்றும் மேலாண்மை பிரிவில் 2வது இடம் பெற்றது அப்படின்ட்டுருக்கு. இங்கே வந்து சாரி, மாநிலம் அப்படின்ட்டு இருக்கு, மாவட்டம், டிஸ்ட்ரிக்ட், எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இது
இந்த நீர் பற்றாக்குறை சார்ந்த சவால்களை எதிர்கொண்டு நிலத்தடி நீர் இருப்பு அடிப்படையில் வந்து இந்தியாவினுடைய இரண்டாவது சிறந்த மாவட்டமாக நாமக்கல் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து 11வது கேள்வி, கடன் அட்டைகள் மூலம் யூபிஐ பணம் செலுத்த அனுமதித்த முதல் பொதுத்துறை வங்கி யாது அப்படின்ட்டு இருக்கு கேள்வி. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி கனரா வங்கி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் அட்டை மூலம் கிரெடிட் கார்டு மூலமாக யூபிஐயில் பணம் செலுத்த முடியாது, ஆனால் கிரெடிட் கார்டு மூலமாக யூபிஐயில் பணம் செலுத்தலாம் அப்படிங்கிற அந்த முதல் அனுமதியை வழங்கியிருக்கக்கூடிய வங்கியாக கனரா வங்கி இருக்குது. அடுத்து சர்வதேச நெகிழிப்பை இல்லா தினம் இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்படிங்கிறது வந்து ஜூலை 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுக்கான கருத்துரு அப்படிங்கிறது இல்லை. அடுத்து 2022-23 நிதியாண்டில் மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது அப்படின்னு இந்த கேள்வி கேட்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடு தான். சமீபத்தில் இந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் வந்து வெளியாகியிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு வந்து மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பெற்றிருக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது எதனுடைய அவுட்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஏஜென்சி, ஜூலை 15ஆம் தேதி 1992 உருவாக்கப்பட்டது. ஸோ அதன் கீழே வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து இந்த முதலீடு சார்ந்த குறிப்பாக மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் முதலீடு இருப்பதற்கான நிறைய திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டன. அதனுடைய விளைவாக தான் தமிழ்நாடு இந்த மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகித்திருக்கு. அடுத்து 14வது கேள்வி, 2023ஆம் ஆண்டின் கூட்டுறவு நிறுவனங்களுக்கான சர்வதேச தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கொண்டாடுறாங்க அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது வந்து ஆப்ஷன் ஏ ஜூலை 1 அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இந்த 2023ஆம் ஆண்டுக்கான தீம் பார்த்திங்கன்னா கோஆபரேட்டிவ்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அடுத்து 15வது கேள்வி, 26வது உலக சுரங்க மாநாடு வேர்ல்டு மைனிங் காங்கிரஸ் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வேர்ல்டு மைனிங் காங்கிரஸ் அப்படிங்கிறது பிரிஸ்பேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பிரிஸ்பேன் நகரத்தில் நடந்தது. அடுத்து 16வது கேள்வி, முதல் 1000 சிறந்த ஆரோக்கியமான நாட்கள் என்கிற திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது அப்படின்ட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி தமிழ்நாடு அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இது எதற்காக இந்த முதல் 1000 நாள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய முதல் 1000 நாட்கள் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிறந்த குழந்தை புதிதாக பிறந்த குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து அளவினை கண்காணிக்கிறது, அவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருந்தால் அதை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளுக்கு எடுக்கிறது. ஸோ இது போன்ற அம்சங்களை இந்த திட்டம் கொண்டிருக்கிறது. அடுத்து 17வது கேள்வி, 2023ஆம் ஆண்டின் பெண் பிண்டர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்ட்டு இருக்கு. பெண் பிண்டர் பரிசு அப்படிங்கிறது இலக்கியத்தில் வழங்கக்கூடிய விருது. யூகே, அயர்லாந்து மற்றும் காமன்வெல்த் நாடுகளில் வாழக்கூடிய எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. ஸோ இந்த விருது வந்து இந்த ஆண்டுக்கான விருது மைக்கேல் ரோசன் அப்படிங்கிற ஒரு குழந்தை இலக்கிய எழுத்தாளருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 18வது கேள்வி, காக்ரபார் அணுமின் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்ட்டு இருக்கு. இந்த காக்ரபார் அணுமின் திட்டம் குஜராத்தில் அமைந்திருக்கிறது. இது ஏன் செய்திகளில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 700 மெகாவாட் திறனுள்ள ஒரு அணு உலை அப்படிங்கிறது பயன்பாட்டில் வந்திருக்கு இந்த அணுமின் திட்டத்தின் கீழே, அதனால தான் இது செய்திகளில் இருந்தது. அடுத்து 19வது கேள்வி, குறைந்த தடிமன் அளவுள்ள நெகிழி பைகளை முழுவதுமாக தடை செய்துள்ள முதல் நாடு எது, அதாவது கம்ப்ளீட் பேன் ஆன் தின் பிளாஸ்டிக் பேக்ஸ். ஸோ நம்ம வந்து பேக்கேஜிங்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பைகளை நெகிழி பைகளை முழுவதுமாக தடை செய்துள்ள முதல் நாடு நியூசிலாந்து. அடுத்து அண்மையில் செய்திகளில் காணப்பட்ட மிஷன் வாத்சல்யா எதனோடு தொடர்புடையது அப்படின்ட்டு இருக்கு. இது மகளிர் நலனோடு தொடர்புடையது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் பெண்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்கும் மிஷன் வாத்சல்யா. சமீபத்தில் இந்திய அரசாங்கம் இதை அறிவிச்சிருந்தது. இவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வுகளோட ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரியும் நம்ம வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் இதை போட்டுட்ருக்குறோம், பட் தொடர்ந்து வந்து நம்ம இந்த ஜூன் மாதத்துக்கான இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து கவர் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த சீரீஸை பாருங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் மேலும் பல கேள்விகளோடையும் மேலும் பல தகவல்களோடையும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.